மகாகவி பாரதி குறிப்பிட்ட ஆனந்த சுதந்திரம் அடைந்து 75 ஆண்டுகள் நிறைவடையும் தருணம் 2022 ஆண்டு ஆகஸ்ட் 15 தேதி வரவுள்ளது. இந்நிலையில் அந்த மகத்தான நாளுக்கான கொண்டாட்ட முன் தயாரிப்புகளில் நாடு இறங்கியுள்ளது. மகாத்மா காந்தியடிகள் மேற்கொண்ட தண்டி யாத்திரையை நினைவுகூரும் புதிய தண்டி யாத்திரையும் தொடங்கி வைக்கப்பட உள்ளது. இந்திய சுதந்திரத்தின் 75வது ஆண்டு விழா முன்னோட்ட நடவடிக்கைகளை பிரதமர் நரேந்திர மோடி இன்று அகமதாபாத் சமர்மதி ஆசிரமத்தில் தொடங்கி வைக்கிறார். 1930ஆம் ஆண்டு மார்ச் மாதம் இதே நாளில் மகாத்மா காந்தியடிகள் ஆங்கிலேய அரசு உப்புக்கு விதித்த வரியை எதிர்த்து மேற்கொண்ட தண்டி யாத்திரை நினைவாக சமூக ஆர்வலர்கள் பங்கேற்கும் தண்டி யாத்திரையையும் பிரதமர் இந்த நிகழ்ச்சியில் தொடங்கி வைக்கிறார். இன்று காலை மணி 10:20க்கு தொடங்கும் நிகழ்ச்சியில் 75வது சுதந்திர தின விழா கொண்டாட்டம் தொடர்பான பல்வேறு கலாச்சார மற்றும் டிஜிட்டல் நடவடிக்கைகளையும் பிரதமர் மோடி தொடங்கி வைக்கிறார். நாட்டின் 75வது சுதந்திர தினம் சுதந்திரத்தின் அமிர்த் மகோத்சவம் என்ற பெயரில் கொண்டாடப்படுகிறது. மத்திய அரசு ஏற்பாடு செய்துள்ள இந்த விழா மக்கள் சேவை உணர்வுடன் மக்கள் விழாவாக கொண்டாடப்படுகிறது. இந்த விழாவின் கீழ் கொள்கைகள் வகுக்கவும் பல்வேறு நிகழ்ச்சிகளை திட்டமிடவும் மத்திய உள்துறை அமைச்சர் தலைமையில் தேசிய குழு உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த குழுவின் செயல்பாடுகளும் தொடங்க உள்ளன. நாட்டின் ஆற்றலை வெளிப்படுத்தும் கலாச்சார நிகழ்ச்சிகளுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இவற்றில் இசை, நாட்டியம் ஆகியவற்றுடன் அரசியல் சாசன முன்னுரையை நாட்டின் பல மொழிகளில் எடுத்து இயம்புதல் நிகழ்ச்சியும் இடம்பெறுகிறது. இசை நிகழ்ச்சியில் இளைஞர்கள் 75 பேரும் நாட்டிய நிகழ்ச்சியில் 75 இளைஞர்களும் பங்கேற்கின்றனர். பிரதமர் கொடியசைத்து தொடங்கி வைக்கும் தண்டி யாத்திரையில் 81 பேர் பங்கேற்கின்றனர். 241 மைல் தூரம் நடைபெறும் இந்த யாத்திரை 25 நாட்களுக்கு பிறகு அடுத்த மாதம் 5ஆம் தேதி நிறைவு பெறும். யாத்திரையின் முதலாவது 75 கிலோமீட்டர் தூரத்திற்கு மத்திய அமைச்சர் பிரகலாத் சிங் பட்டேல் தலைமையேற்கிறார். யாத்திரை செல்லும் வழியில் பலதரப்பட்ட மக்களும் கலந்து கொள்கின்றனர். இன்று அகமதாபாத் சபர்மதி ஆசிரமத்தில் நடைபெறும் இந்த நிகழ்ச்சியில் குஜராத் ஆளுநர் ஆச்சாரியா தேவ்ரத், மத்திய இணையமைச்சர் பிரகலாத் சிங் பட்டேல், குஜராத் முதலமைச்சர் விஜய் ரூபானி உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர்.